ஐஸ் வெல்கம் டேப்லெட்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு புது வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நம்ம வந்து என்ன கவர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. September 14th ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கொடை போகிறாங்க புதுசாக, எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். September 14th இதான் வந்து ஆப்பிளோட டைம், அதாவது செப்டம்பர் மந்தில் எப்போ வேணால் அவங்க புது ஐஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ ஈவெண்ட்டோட இன்விடேஷன் தான் நீங்கள் இப்போ பார்க்குறது. டைமிங் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 14 September 10:30 PM IST, அதாவது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு 10:30 நைட்டு ஈவெண்ட்டு. நம்ம ஆப்பிள் டிவிலையும் பார்க்கலாம், இல்லை ஆப்பிளோட அஃபிஷியல் வெப்சைட்டில் கூட வந்து பார்த்துக்கலாம். கீழே ஆட் யுவர் கேலண்டர் ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம லீக்ஸ் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நாட்சோட சைஸ் இந்த வாட்டி ஆப்பிள் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதான் நாட்ச், பழைய நாட்ச் வந்து மேலே இருக்கிறது. ஸோ மேலே இருக்கிறது வந்து பழைய நாட்ச் எவ்வளோ பெருசாக இருக்குது, இது வந்து குட்டியாக இருக்குது. என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம இயர்பீஸ் இருக்குல்ல, அந்த இயர்பீஸ் வந்து மேலே கொண்டு போயிட்டு இந்த 4 சென்சார், அது 3 சென்சாரி ஒரு கேமராவும் கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த 4 சென்சார் கிட்ட கொண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி நாட்ச் மாதிரி, ரொம்ப குட்டிலாம் கிடையாது, இப்போ நாட்ச் இல்லாமல் நிறைய ஃபோன்ஸ் வருது. ஸோ நாட்சோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிருக்காங்க ஆப்பிள், ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் எஃபர்ட்ஸ் போட்டு ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ இது வந்து டெம்பர் கிளாஸஸ்லாம் இந்த சைஸில் தான் இருக்கும். நீங்கள் இது வந்து குட்டி அந்த மினி ஃபோன் இருக்குல்ல, மினியோட டெம்பர் கிளாஸ் இது. இது வந்து ஐஃபோன் 13 and 13 ப்ரோவோட டெம்பர் கிளாஸ். இந்த சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதேமாரி 13 ப்ரோ மேக்ஸோட டெம்பர் கிளாஸு. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு இப்போ டெம்பர் கிளாஸ், அதாவது சைஸஸ்லாம் சேமாக இருக்க போதுன்னு நம்மளுக்கு லீக்ஸில் தெரிஞ்சிருச்சு. ஒரே சைஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க இந்த வருஷமும். பெரிய சேஞ்ச் பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் ஃப்ரண்ட்டில் எவ்வளோ சேஞ்ச் இல்லைப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா, பெரிய சேஞ்சில் இந்த கேமரா வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து இது 12 ப்ரோவோட கேமரா, குட்டியாக இருக்கிறது. இந்த 13ஓட கேமரா வந்து எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள், 13 ப்ரோ அவ்வளோ பெரிய பெரிய சென்சார்ஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய சென்சார் கொடுத்தீங்கன்னா கேமரா லோடேஜில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணும், ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங்கில் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. நான் ரொம்ப வெயிட் பண்ணுறது இந்த ஃபீச்சருக்கு தான். ஸோ இதான் ஐஃபோன் 13ம் 12 ப்ரோவும் பக்கத்து பக்கத்தில் வச்சு காமிச்சிருக்காங்க பாருங்கள், கேமரா சைஸ் எவ்வளோ வேரி ஆகுது பாருங்கள். அந்த இது வந்து ஒரே 1.5 சைஸ் வந்து அதோட அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதான் வந்து நம்மளுக்கு லீக்ஸில் கிடச்சிருக்கிறது. அதேமாரி நேமிங் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஐஃபோன் 13 தான் நேம் பண்ண போகிறாங்கன்னு சில லீக்ஸில் வந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ அடுத்த ஃபோட்டோவில் வந்து அந்த லீக்ஸ் பற்றி காமிக்கிறேன். ஸோ இதான் வந்து நாட்ச் வந்து இப்படி இருக்கிற நாட்ச் இப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ. ஸோ அடுத்ததில் நம்ம மோஸ்ட் செல்லிங் ஐஃபோன்ஸ், ஐஃபோன் பிரியர்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச ஃபோன் அந்த 12, 11, 12, 13 சீரீஸில் இதான் வந்து புது சேஞ்சு. கேமரா வந்து வெர்டிக்கலாக வந்து மாற்றிருக்காங்க. ஸோ டிசைன் சேஞ்ச் கொண்டு வரணுன்றதுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க, எதுவும் பெரிய அளவில் மாற்றங்களாம் கிடையாது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டர்ஸ் தான், ரெண்டர்ஸ் வந்து எப்போனா மாறலாம், இது வந்து ஃபைனலாக இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இது வந்து ஒரு ரெண்டர் தான். ஸோ அது இதான் வந்து லைனப்பு, ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 13 ப்ரோ, ஐஃபோன் 13, ஐஃபோன் 13 மினி. ஸோ இதான் வந்து 2021 to 2022 ஒரு லைனப்பு, பார்த்துக்கோங்க. ஃபோன்ஸில் சூப்பராக இருக்குது, கலர்ஸ்லாம் நிறைய புதுசாக கொண்டு வர மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரோஸ் கோல்டு அப்படி இப்படின்னு. எல்லாருக்கும் அந்த லீக்ஸ் படி பார்த்தீங்கன்னா, இதை வச்சு தான் வந்து ஐஃபோன் வந்து 12 லெஸ்ன்னு சொல்லாமல் 13 ப்ரோ 13 அப்படின்னு இந்த சீரீஸ் கொண்டு வந்தாங்க. இந்த லீக் வந்து யாரோ பண்ணிட்டாங்க, இந்த ரெக்கார்ட் பண்ணி ட்விட்டரில் வந்து யாரோ பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஏர்பாட்ஸ் த்ரீயில் வந்து எதுவும் இப்போதைக்கு லீக்ஸ் இருக்குது வரலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த ஏர்பாட்ஸ் ப்ரோ வந்து பட்ஜெட் இல்லாமல் இருக்குது. ஸோ இது ஒன்று இன்னொரு லீக் பார்த்திங்கன்னா, இதுதான் நம்ம ஐஃபோன் 13 அப்படின்னு நேம் பண்ண போகிறாங்க, அப்கமிங் ஐஃபோன் அப்படின்ட்டு ப்ரூவ் மாதிரி. ஸோ நாட்ச் சைஸு இது வந்து ஆப்பிள் வாட்ச் வந்து 1 mm அதிகமாக போகுது. நான் போட்டிருக்கிறது 40. ஸோ 40 mm வாட்ச்னா 41 மாறப்போகுது, 44 mm வாட்ச் வந்து 45 மாறப்போகுது அப்படின்னு லீக்ஸில் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் இது வந்து புதான், இதுதான் டிசைனு, பாக்ஸி ஷேப் கொண்டு வர போகிறாங்க நம்ம ஐஃபோனோட லைனப் அப்படியே எடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ ஐஃபோன்ஸ் எல்லாமே பாக்ஸி ஷேப்பில் தானே இருக்குது. ஸோ வந்து வாட்சையும் பாக்ஸியை கொண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பேண்டு அந்த இது வந்து ஸ்ட்ராப்பில் வந்து கொடுத்துருக்காங்க 41 mm அப்படின்ட்டு. ஸோ என் வாட்ச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 mm கரெக்டாக காமிக்கிறேன் பாருங்கள், வாட்சும் போட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக இருக்கு பாருங்கள், 40 mm வாட்சு. நான் அதை ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து 41 mm, 1 mm வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சைஸை. ஸோ பெருசாக தான் நல்லா தானே இருக்கும், எல்லாருக்கும் பெரிய வாட்சாக பிடிக்கும். ஸோ தான் வந்து லைனப் அண்ட் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். போன வருஷம் என்ன ப்ரைஸ் இருந்ததோ அதே தான் இந்த வருஷமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி லீக்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கு. 13 mini வந்து அதே 70,000 ரூபா. அந்த ப்ரைஸை நீங்கள் பாருங்கள், நான் அப்படியே பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ப்ரைஸ்லாம் ஒரு ஒரு ஃபோனுக்கு எதாவது கலர் பார்த்தீங்கன்னா, அதான் புது கலர் அவங்க ப்ரிடிக் பண்ணுற கலருக்கு, 13 ப்ரோக்கு வந்து இந்த ரோஸ் கோல்டு கலர். அப்புறமேட்டுக்கா இது ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க ஐஃபோன் 13ல, நம்ம மாஸ்க் போட்டால் வந்து ஃபேஸ் ஐடி வேலை செய்யாது. ஸோ மாஸ்க் போட்டு ஃபேஸ் ஐடி வேலை செய்யணும், நம்மகிட்ட ஒரு ஆப்பிள் வாட்ச் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஐஃபோன் 13 நம்மளுக்கு வந்து இந்த ஃபீச்சரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லீக்ஸ் வந்திருக்கு.
நம்ம இந்த பதிவில் வந்து ஆப்பிளோட லீக்ஸ் பற்றி பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம கூடி சீக்கிரம் சந்திக்கலாம் நண்பர்களே. இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.